கார்த்திகேசன் தயாரிப்பில் மணிமூர்த்தி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லாரா. இதில் அசோக் குமார், கார்த்திகேசன், அனுஸ்ரேயா ராஜன், வர்ஷினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. லாரா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் கே ராஜன், இயக்குனர் ஆர் வி உதயகுமார், பேரரசு, ராஜ் கபூர், ராஜகுமாரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி பெரும்பாலும் எங்கேயும் தொய்வு லேக் இல்லாமல் பார்வையாளர்களை ரசிக்க செய்ய வேண்டும். அப்படி ஒரு எடிட்டிங்கை அழகாக கொடுத்த லாரா எடிட்டர் வளர் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த எம்கே சார், கார்த்திகேசன் சார், டைரக்டர் மணிமுத்தி சார், அவங்களுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்டில் நம்பி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அப்படி இல்லை, டைரக்ஷன் டீம், கேமராமேன் அவங்க டீம், ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஸோ படம் நான் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஊரையும் உறவையும் படத்தில் சொன்ன வீராயி மக்கள் படத்தின் கதை நாயகன் சுரேஷ் நந்தா அவர்களை பேச அழைக்கிறோம். லாரா படத்தோட ப்ரொடியூசர் என்னுடைய நண்பர் சர்மா, நன்றி. ஒரு இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு சார் படம் முடிஞ்சிச்சு, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கூட நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் எல்லா வகையிலும் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆர்டர் நான் வேண்டிக்கிறேன். அதேமாரி இந்த படத்தோட டைரக்டர் அவரை பற்றி சொல்லணும், நிறையா சொல்லணும். இந்த படத்தை பற்றி அவரும் நிறையா சொல்லிட்டே இருப்பார். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அவர் துருத்துட்டு ஓடுவார், ஒடியாருவார். அதே மாதிரி அவரும் போவார். யாருங்க டைரக்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தா அப்புறம் பார்த்து திடீர்னு வச்சு வருவார் சார், நான் தான் சார் அப்படின்னு. அந்தளவுக்கு ஓடி ஒளிஞ்சு நிறையா வேலை செஞ்சுருக்காரு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு சார் வரீங்க, எங்கே டைரக்டர் எங்கே வேணும் பார்த்தா கூட்டுருவோம் சார், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வருவீங்களே. நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு பெரிய படங்களாக அமையும், பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ அசோக் சார் அவர்களுக்கும் என் நன்றி சொல்லிக்கிறேன். சார் சூப்பராக பேசியிருக்கீங்க, பயங்கரமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறீங்க, ரொம்ப இது சூப்பராக. உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வீராய மக்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் என் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எப்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் இங்கே சாத்தியம் இல்லை. நீங்கள் தான் ஒரு நல்ல படைப்பை எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படமும் அந்த வரிசையில் உங்களுக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க சார். சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் எல்லா படத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். ஸோ இந்த படத்தையும் அதே இடத்துக்கு கொண்டு பாட்டணும். ரொம்ப என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இது ப்ரொடியூசர் மேட, அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பார். ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை, காரைக்கால் நட்பு, கடலூர், மற்ற பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க, அவர் தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள், ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார், நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும். நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும், இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்ததுன்னு அர்த்தம் ஆகாது. நிச்சயம் என்ன, ட்ரெய்லர் பார்த்தோம், திருப்தியாக இருந்தது. மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது, எந்த குறையும் இல்லை. மியூசிக் பிரமாணம், அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங், நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க, என்ன அழகாக எடுத்திருந்தாங்க.
நீங்கள் செட் பண்ணி பண்ணால் கூட அப்படி பண்ண முடியாது. பார்க்க அழகா ஏதோ மக்களை இவங்க தம் நேச்சுரல் நேச்சுரல் ஏதோ வரிசையை பார்த்தா ஷாபம் டாப் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது, கிராமியம் பிரமாதமாக இருந்தது. அதோட ஒரு இஸ்லாமிய சகோதரர் திருமணம் காட்டினீங்களே டைரக்டர். இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம் மதமும் நமக்கு சம்மதம். எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்கிறது. எல்லா மதம் கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம். மனிதகுலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எது எதில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்துட்டு போகிறாரு. எல்லாரும் எனக்கு உதவியாக இருந்தாங்கன்றாரு. டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு. ஏறக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம். நிறைய செலவு பண்ணி படத்துக்கு என்ன, அசோக் குமார் நல்லா பேசணும், ரொம்ப நல்லா பேசும். ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணும், டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன். கதை தான் முக்கியம். கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும். ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்குவேன். ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணன்னு வச்சுக்கோ, கதை இல்லாமல் நீ காலி. அவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பா. ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போகிறான். ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி. இங்கே நடித்தருக்கு வந்துட்டுருக்கான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர். இப்போ 300-400 படங்களை ரிலீஸ் பண்ண முடியல, வியாபாரம் இல்லை, தியேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் கட்ட முடியல, கியூபுக்கு அவ்வளோ சிரமம். ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, மனம் நிறைந்து வாழ்த்துறேன். இது நல்லா போகும்.